சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மேற்கு தாம்பரம் கன்னடப்பாளையம் பகுதி மக்களுக்கு ஆதி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நிவாரண உதவிகளை வழங்கினர். சென்னையில் பெய்த கனமழையால் பெரும் சேதத்தை சந்தித்த பகுதிகளில் ஒன்றான தாம்பரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். குறிப்பாக மேற்கு தாம்பரம் கன்னடப்பாளையம் பகுதியில் சுமார் 10 அடிக்கு மேல் தண்ணீர் புகுந்ததால் அங்குள்ள குடியிருப்புகள் பலத்த சேதமடைந்துள்ளன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உணவு, குடிநீர், போர்வை, வேட்டி, சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர். நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம மக்களுக்கு எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ நம்ம நேரடியா போயிட்டு அவங்க மக்களுக்கு அவங்க அழறாங்க, அவ்வளோ அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. எல்லா பொருளுமே போச்சு. நாங்கள் கேட்டால் உயிர் போச்சதே பெருசா இருக்குமா, அவ்வளோ தண்ணி வந்துருச்சிங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தோட கண்ணீர் பின்னாடி எவ்வளோ வேதனைகள் இருக்குன்னு தெரியும். ஏன்னா கஷ்டம் இருந்தாலும் உயிர் போச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி உணவுலாம் கொடுக்கும் போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதுபோன்று பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு சென்று நிவாரண உதவி தர தயாராக இருப்பதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்னைக்கு காலையிலேருந்து அவங்களே எல்லாம் சமையல்லாம் அவங்களே கூட இருந்து உதவி ஹெல்ப் பண்ணி பேக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து அவங்க கையாலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கொடுத்தோம். ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இது தொடரும். மீண்டும் இது ஒன்று ஒரு வாரத்துக்கு என் கல்லூரியின் சார்பில் ஆயிரக்கணக்கான உணவுப் பொட்டலங்களும் போர்வைகளும் புடவை வேட்டி அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்.